இல்லாமல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே, தினமும் ஒவ்வொரு பொன்மொழிகளுக்கு ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். எனது அனுபவங்களின் ஊடாக எழுதப்பட்ட பொன்மொழிகள் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் துன்பங்களை சந்திக்கின்ற போது எல்லாருக்கும் பொன்மொழி தானாகவே வரும். அப்படியாகவே எனக்கும் பொன்மொழிகள் தானாகவே வருகிறது. அந்த வகையிலே தான் இன்றைய தினம் நான் கூற இருக்கின்ற பொன்மொழி, அடக்கமான பேச்சு அன்பை கூட்டும். அடக்கமான பேச்சு அன்பை கூட்டும். அப்போ அடக்கமில்லாத பேச்சு எண்பை முறிக்கும், அடக்கமில்லாத பேச்சு எலும்பை முறிக்கும். அதான் இப்போ கன்னடத்தில் நடக்கு, ஒரு இறக்கும் அடங்குற இல்லை. அப்போது எங்கே பார்த்தாலும் அவன் அடக்கமில்லாத ஒரு பேச்சையினை அங்கே பேசுவதனாலே, அடங்காத ஒரு நிலையினாலே அவனுக்கு ஆபத்துக்கள் வருகிறது. படங்காத தன்மை இன்றைக்கு பார்த்தா தெரியும், பெரிய பெரிய படித்தவன் கூட ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே நிற்கிறான் இல்லை. சமூகத்தை மாற்றி அமைச்சு கொண்டிருக்கிறான் தனக்கு ஏற்றது போல, தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றது போல அந்த சமூக கட்டமைப்புகளை மாற்றுறான். அப்போது அடக்கமாக இருந்துவிட்டால், அமைதியாக இருந்துவிட்டால் எல்லா இடமும் அன்பு பெருகும். சில பேர் அந்த பேச்சிலே அந்த அடக்கம் காட்டுவதில்லை, பார்த்துருப்பீர்கள். பேசுகிற போது வருகிற போது சில பேர் அந்த ஏளனமாக கதைத்து கொள்வார். ஏளனமாக கதைப்பதெல்லாம் அன்பை முறிக்கும். அப்போ அன்பை முறிக்கக்கூடிய அந்த பேச்சுகளை பேசக்கூடாது. இப்படி தான் ஒரு வாத்தியார் ஒரு பொடியனை கேட்டான், தம்பி ஒரு கழுதை நொண்டி நொண்டி வந்தது, நான் பாவத்தை பார்த்து அந்த கழுதையை நான் காப்பாற்றினேன், இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது என்று கேட்டேன். சகோதர பாசம் தெரியுது சேரன்றான். கழுதியை காப்பாற்றினது உனக்கு சகோதர வாசம். வாத்தியார் போட்டு மிதி மிதி என்று தூக்கி போட்டு நல்ல மிதி. அப்போது அந்த சில பேருக்கு அந்த அடக்கமான பேச்சு வராது. அது தொட்டில் பழக்கம் சுடுவாடு வரை என்று சொல்கிறது போல அடுத்தவரை காயப்படுத்தி பேசுவதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ அடக்கமான பேச்சுத்தான் அன்பை கூட்டும். வீட்டில் என்றாலும் சரி, பெண்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது அடக்கமான பேச்சு. சில பொம்பளைகள் என்ன பார்த்து முறைக்கிற மாதிரி கிடக்கு, என்ன நான் அடக்கம் இல்லாதாலும். எல்லோரும் அடக்கமானாக்கள்தான், அடக்கமாகத்தான் இருப்பார்கள். திருமணத்தில் பொம்பளை பார்க்குற வரைக்கும், பொம்பளை பார்க்குற வரைக்கும் அப்படியே தலை குனிஞ்சதில் நிமிர அல்வாவி. எல்லாம் கல்யாணோடு முடிஞ்சு ஒரு 6-7 மாதம் அப்படித்தான் இருக்கும். அது மாமியாரும் சொல்லுவா, எனக்கு கிடைச்ச மருமகள் தங்கப்பவன் பேசத்தாஸ் ஒரு மூச்சு கூட விடா, பிறகு 6 மாதத்துக்கு பிறகு தான் கிளாவிக்கு தெரியும், கிளாவிக்கு மூச்சு பேச்செல்லாம் போடும், கிளாவி சவுண்டைச்சு எல்லாம் பறக்கும் அடியில். என்ன மருமகள் அடித்து போட்டா? அப்போ இப்படியாக அங்கே ஒருத்தி சொல்லியிருக்கிறார், நீ திருமணம் செய்ய போகிற இடத்துல மாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீளம் சமாளிப்பியோடியன். இவள் சொல்லியிருக்கிறாள், மாமியாருக்கு வேணுகளம் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் கை கொஞ்சம் நீளம் பிரச்சனை இல்லை, சமாளிப்பேன் நான். என்டா கிளாவிக்கு பல்லுக்கில் எல்லாம் பறக்க போதும் அந்த அர்த்தம்.
அப்போது இப்படி எல்லாம் அந்த அடக்கம் என்பதை லேசில் கண்டுபிடிக்கலாஸ். பொம்பளை பார்க்க போய்க்குள்ள அது அடங்காப்பிடாரி மாதிரி இருக்காது, அடக்கமே தான் இருக்கும். எந்த பொம்பளையும் சித்த பாம்பு மாதிரி தான் இருக்கும், வேகட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருக்கும். அதை பார்த்து தான் பல ஆம்பளையர் சில பேர் இதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது எனக்கு தெரியுது. என்ன இராது, பக்கத்தில் மனைவியை வச்சு கொண்டு கண்ணீர் வடித்தால் ஆபத்து. அப்போது இப்படித்தான் எல்லாம் அவன் கஷ்டப்பட்டுட்டு அவன் ஒருதன் திருமணமே செய்யாமல் இருப்பான். என்னடா அப்பா திருமணமே செய்யாமல் இருக்கிற, உனக்கு படித்த பிள்ளையை பார்த்தம் வேண்டாமன்ற, அழகான பிள்ளையை பார்த்தம் வேண்டாமன்ற, அப்போ உனக்கு என்ன தேவை? எனக்கு அடக்கமான பொம்பளை தான் தேவை, அடக்கமான பொம்பளை. அதுக்கு எங்கே போகிறாஸ்? என்ன எல்லா இடமும் அதை தேடி பார்த்தா இருக்குதானே, எல்லா இடம் அடக்கமான பொம்பளையெல்லாம் இருக்கு. குண்டை மனிஞ்சி மாதிரி எல்லார் ரெண்டு தகுப்பினை பேசுகிறான். சரி என்று விட்டு எல்லா இடமும் மனிதன் பார்த்து களைச்சி போய் ஏழா கட்டத்தில் மகன் கையை பிடிச்ச அறிஞ்சவா, அடக்கமான பொம்பளையை கொண்டு போய் காட்டுறேன், நீயே தெரிவு செய்யண்டு இழுத்து கொண்டு போய் மகனை குறை குறைண்டு இழுத்து கொண்டு போய் சுடலைக்கு அடுக்கி கொண்டு போய் சுடலைக்கு கிட்ட அப்படியே கொண்டு போய் சுடலையை பார்த்து சொன்னான், இது நேற்றடக்கமானது, இது முந்த நாள் அடக்கமானது, அப்போ எப்போ உனக்கு எந்த பொம்பளை விருப்பமோ அந்த பொம்பளை நீ திருமணம் செய்யன், அடக்கமே இருக்கு, வேறு எங்கேடா உனக்கு பொம்பளை எடுக்கிற? அடக்கமான பொம்பளையை தேடித்து வரணுமென்றால் சுடுகாட்டுக்கு தான் வரணும், இங்கே தான் அடக்கமான பொம்பளை இருக்கு, வேறு நான் எங்கே தேடுறேன்? பொம்பளையில் என்ன முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கு, கல்லுகளால் எறிஞ்சு எறிஞ்சு விட என்ன செய்கிறது? எல்லாம் அப்படி இல்லை, ஒன்று ரெண்டு அப்படி வந்து வேச்சிடுது, என்ன செய்கிறது? அதுக்காக இப்படி நான் பேச வண்டி கிடக்கு அந்த ஒன்று ரெண்டுக்காக. எனவே அடக்கமாக பேசித்தால் அன்பு, பேசினால் அன்பு கூடும். இது மனிதன் சாப்பிட வர நேரத்தில் தான் வந்து பேசதாக கதைக்கிறது, கழிச்சால் அப்படியே கோப்பை பறக்கும் தட்டாக மாறந்தானே. அப்போது அடக்கமாக பேச பழக வேண்டும். அப்படி பேசியவர்கள் உயர்ந்தவர்களை திரும்ப இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அடிகள் எல்லாம் எவ்வளவு துன்பங்கள் வந்தபோதும் துயரங்கள் வந்தபோதும் அடக்கமாகத்தான் பேசினார். தன்னுடைய காவலாளிக்கு கூட மதிப்பு கொடுத்தார். அப்படி அடக்கமாக பேசியவர்களாலே அந்த பகையாளி கூட அன்பு காட்டியிருக்கிறான். இப்போது மகாத்மா காந்தி அடிகள் சிறையை விட்டு போன போது காவலாளிக்கு ஒரு சப்பாத்தை பரிசாக கொடுத்துருக்குறார். உடனே அந்த காவலாளி கேட்டிருக்கிறான், இந்த சப்பாத்து என்ற காலுக்கு அளவாக இருக்கிறதே, எப்படி இதை செய்தீர்கள் என்று. அதுக்கு காந்தியடிகள் சொன்னார், நான் ஆரம்பத்திலே வந்தபோது என்னுடைய நெஞ்சிலே நீ எட்டி மிதித்தாய், அந்த கால் தடம் என்னுடைய நெஞ்சிலே பதிந்திருக்கிறது, அதை வைத்து நான் இந்த சப்பாத்தை செய்தேன் என்றேன். உடனே அந்த காவலாளி அவருடைய காலில் விழுந்து அழுது குளறி அந்த சப்பாத்தை கொண்டு போய் தெய்வத்துடைய வடத்தட்டிலே வச்சு வணங்கினான். அப்போ வேறுங்கள், அந்த எதிரிக்கு கூட அன்பை ஏற்படுத்துகிறது ஒருவனுடைய அடக்கமான பேச்சும் செயற்பாடும். எனவே தான் ஒருவனுடைய அடக்கமான பேச்சு அன்பான செயற்பாடு என்பன அன்பை கூட்டும். அப்போ அன்பை கூட்டக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த உண்மையான அந்த அடக்கமான பேச்சினுடைய தன்மை விளங்குகிறது. இன்றைக்கு கோர்ட்ஸிலே பல விவாகரத்து கேஸுகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒருவரிடமும் அடக்கம் உடைமை இல்லாது போனதுக்கு காரணம் என்னென்றால் மனைவியும் அடக்கம் இல்லை, அடங்காப்பிடாரி, மாமியாரும் அப்படி, எல்லாரும் அப்படியே வந்தால் சில வீடுகளில் சொல்லுவார், ஏய் விட்டுட்டு வா, கொண்ணன் லண்டனில் இருக்கிறான், வேட்டை பிச்சை சம்பளம் 10,000 என்னத்துக்கு, விட்டுட்டு வா,
அண்டோனே அதை அப்படியே விட்டுட்டு வந்துடும். அப்படியான கேஸ் எல்லாம் இப்போ கோர்ட்ஸில் நீ இருக்கு கிணக்க. அப்போ இது எல்லாம் ஒரு அன்பை கூட்டுகிற செயற்பாடுகள் அல்ல. அடங்கி போவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. சில இடங்களில் பார்த்துருக்குறேன், காசு பணம் கூடன்றதும் அதிகாரம். எல்லாரும் எங்களுடைய காலுக்குள் விழ வேண்டும், எங்களுடைய காலடியிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிகார பேச்சு. அப்போ அதிகாரத்தோடு இருந்தால் அங்கே அன்பு கூடுமா? இல்லையே, அன்பு குறையும், அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். எனவே பணத்தை வைத்து ஒரு சமூகம் தன்னுடைய வளர்ச்சியை எய்த முடியாது. ஒரு சமூகம் ஒரு நல்லொரு நிலையிலே வளர வேண்டுமென்றால் அடக்கம் அங்கே தேவை. அதிகாரம் இருக்கக்கூடாது, அன்பு இருக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து போகின்ற அன்பு இருக்க வேண்டும். பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல. பணத்துக்காக வாழ்கிற ஒரு சமூகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். பணம்தான் வாழ்க்கை, பணம் 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 என்று பேயாய் அலைகிறார்கள். ஆனால் குணம் என்பதில்லை, அன்பு என்பதில்லை. எல்லாரும் எங்களுக்கு கட்டுப்பட்டு விட வேண்டும் என்ற ஒரு அதிகாரம். அப்படியே வருகின்ற மனிதர்கள் சமூகம் என்பன வளர முடியாது. எனவேதான் அடக்கமாக நாங்கள் பேசி அன்பை கூட்டுவோம் என்று கூறி நாளைய தினமும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.